ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் சுசித்ரா ராஜ், கன்சல்டன்ட் ஆல்டர்னேட்டிவ் மெடிசன், ஹாலிஸ்டிக் மைண்ட் கவுன்சிலர் அண்ட் சைக்காலஜிஸ்ட். இன்றைக்கி நம்ம பேச போகிறது வந்து காமனான சப்ஜெக்ட் ஃபார் விமன் தான். முக்கியமாக நம்ம தமிழ்நாட்டு பெண்கள் ரொம்ப ஃப்ரீக்வன்சியாக என்னோட பேஷன்ஸில் நான் பார்க்கக்கூடிய விஷயங்களையும் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுல தான் இந்த பதிவு. பெண்கள் பார்த்திங்கன்னா திருமணம் ஆகுது, ஒரு சிலருக்கு 24 வயசில் டைமுக்கு ஆகுது, சில பேருக்கு 32 ஆகுது, சில பேருக்கு இன்னும் டிலேடாகவும் ஆகுது. இதெல்லாம் ஒரு கேட்டகரி இருந்தாலும் ரெகுலராக நடக்கக்கூடிய ஒரு திருமணங்கள் 24லேருந்து 32க்குள்ளேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சராசரி அதுதான் வந்து இயல்பான ஒரு ஏஜ். டியூ டு கெரியர், எஜுகேஷன், ஸோ மெனி திங்ஸ், அப்புறம் குடும்பத்தை பார்த்துக்குறாங்க, அவங்க செட்டில் ஆகிறாங்க, இப்படின்னு ஒரு டெசிஷன்ஸில் விமன் இப்படி இருக்காங்க. பட் கூடுமான அளவுக்கு வந்து ஒரு 24லேருந்து ஒரு 26க்குள்ளே மேரேஜ் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கமிட்மெண்ட் இருந்தாலும் திருமணம் தான் ஒரு தடை அப்படின்னு நீங்கள் நினைக்காம திருமணம் பண்ணாலும் நீங்கள் முன்னேறலாம் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வரணுன்றது தான் டாக்டர்ஸோட சஜஷன். பிகாஸ் எவ்வளோக்கு எவ்வளோ ஏர்லியாக இருக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ ஹெல்த்தியாக இருப்பீங்க. உங்களுக்கு சீக்கிரம் ஃபர்டிலிட்டி அண்ட் குழந்தை பேர் எல்லாமே நடக்கும், ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும், எனர்ஜி இருக்கும் குழந்தையை வளர்க்குறது எப்படின்னு இருந்தாலும். இது லவ் மேரேஜாக இருக்கலாம், நான் பார்க்குறது வந்து லவ் மேரேஜ் கப்புள்ஸையும் நான் இதை பார்க்குறேன், அதே மாதிரி அரேஞ்ச்டு மேரேஜ் செய்யக்கூடிய பெண்களும் பார்க்குறேன். இந்த திருமணமாகி ஒரு 1 இயர் குழந்தை வளர்ப்பு அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் அவங்களுக்கு போகிற அந்த லைஃப் வந்து ஆஃப்டர் அ பீரியட் ஆஃப் டைம் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே வந்து ஒரு ப்ராப்பரான ரிலேஷன்ஷிப் இல்லாமல் நிறைய பெண்கள் வந்து டிப்ரெஷனில் போகிறாங்க. ஸோ இதுக்கான காரணங்கள் என்னன்னு பார்த்திங்கன்னா கூடுமான அளவுக்கு வந்து திருமணத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து கெரியரையும் பார்க்கணும், குழந்தைக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும், ப்ளஸ் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணும்போது அவங்க ஃபேமிலி லைஃப்பை அவங்க வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காமல் போயிடுறாங்க. பட் அதை வந்து ரொம்ப லேட்லி பர்டிகுலர் இயர்க்கு அப்புறம் தான் அவங்களே ரியலைஸ் பண்ணுறாங்க, நம்ம நிறைய மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. இதுக்குள்ளே வந்து சம் ப்ராப்ளம்ஸும் சில பேருக்கு நடக்குது. ஹஸ்பண்ட் வந்து இவங்களோட டைம் ஸ்பெண்டிங் இல்லாமல் வேறு ஒருத்தவங்களோட கூட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் போகலாம். இது குட் பி அ நார்மல் ஃப்ரெண்ட்ஷிப் ஆல்சோ. நார்மல் ஃப்ரெண்ட்ஷிப் கூட இவங்க காது கெட்டு வரும்போது இவங்க வந்து இந்த லாக் பண்ணதை பற்றி இவங்க மறந்துடுறாங்க. பட் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது பேச்சுவார்த்தைகள் இல்லை, ரொட்டீனாக மொனாட்டினஸாக காலையில் எழுந்துக்கிறது, ஒரு ரொட்டீன் செய்கிறது, இந்த ரொட்டீன்ஸ் மட்டும் நல்லா நடக்கும். பட் ஃபேமிலி லைஃப்ன்றது இல்லாத பெண்கள் நிறைய பேர் வந்து வெரி லேட்லி ஆஃப்டர் 6 இயர்ஸ் 7 இயர்ஸ் 10 இயர்ஸ் இப்படியெல்லாம் கழித்து வந்து அதை பற்றி ஃபீல் பண்ணுறாங்க. இதுக்குள்ளே இவங்க பார்த்தீங்கன்னா இவங்களோட இந்த வரிஸ் வந்து இயல்பான ஒரு குடும்ப வாழ்க்கையில் இவங்க இல்லாத காரணத்தினால இவங்களுக்கு வரக்கூடிய அந்த மன அழுத்தம்னால ஃபிசிக்கலி அவங்க வந்து கைவலி, கால் வலி, இல்லை வந்து இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம், இந்த மாதிரி ரொம்ப காமனாக நான் பார்க்குறேன். ஸோ இது என்னென்னா ஆரம்ப காலத்துலேயே நீங்கள் வந்து ஒரு ஓகே கல்யாணம் ஆச்சு, நல்லா ஹாப்பியாக இருந்தீங்க, உங்களுக்கு வந்து குழந்தை பிறந்தது, அதில் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக இருந்தீங்க, ஒரு நார்மல் லைஃப்க்கு வந்துட்டீங்க, உங்களுக்கே தெரியுது சம்திங் இஸ் லேகிங் அவுட் அப்படின்னா நீங்கள் அதை வந்து உட்காந்து சார்ட் அவுட் பண்ணணும். அதுக்கான காரணங்கள் என்னன்றதை நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இதுக்கான ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து நீங்கள் பேசுங்க. இல்லை வந்து ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறம் எடுத்து பேசுகிறதே வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு இவ்வளோ ப்ராப்ளமாக இருக்குன்னா உங்கள் ஃபேமிலிஸில் இருக்கிறவங்க ஒரு நெருக்கமாக இருக்கவங்கக்கிட்ட நீங்கள் இதை பேசுங்க, அதை உட்காந்து உடனே சார்ட் அவுட் பண்ணுங்கள். பட் ஈவன் இதெல்லாம் நடக்காது, எங்களோட விஷயத்தை வந்து நாங்கள் ஒரு மாதிரி கொண்டு போயின்னு இருக்கோம் ஃபேமிலியை, மற்றவங்களுக்கு தெரியாமே இருக்கிறது பெட்டர் எங்கள் ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னா யூ கோ அண்ட் மீட் அ கவுன்சிலர், ஜஸ்ட் ஓப்பன் அப் வித் யோர் உங்களோட பிரச்சனைகளை சொல்லும்போது இது ஈஸியாக சார்ட் அவுட் ஆகிடும். உங்களுக்கு சார்ட் அவுட் ஆகும்போது அந்த டிப்ரெஷனோ இல்லை இதை சார்ந்து வரக்கூடிய அந்த மன அழுத்தங்கள் வந்து குறைஞ்சிச்சின்னா உங்களுக்கு வரக்கூடிய வியாதிகள் வந்து வராமல் நீங்கள் தவிர்க்கலாம். அது இல்லாமல் வாழ்கிற வாழ்க்கையை கால நேரத்தில் நீங்கள் வாழலாம் அப்படிங்கிறது தான் என்னோடய அட்வைஸாக. ஸோ இது மாதிரி வந்து நீங்கள் கேட்கக்கூடிய பெண்கள் வந்து சொல்வீங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் வந்து கண்டிப்பாக எங்கள் வாழ்க்கையில் இருக்குது, இல்லை எனக்கு தெரிஞ்ச என்னோடய சிஸ்டருக்கு இருக்குது, இல்லை என்னோடய ஃப்ரெண்டு இதை பற்றி காமனாக பேசுகிறாங்க அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்து புரிய வைங்க. அந்தந்த ஸ்டேஜில் அதை தான் ஓப்பன் அப் பண்ணணும், அததுக்கான ஒரு சொல்யூஷன்ஸை கண்டு அதுக்கான ஒரு முயற்சியை வந்து ஒரு வாழ்க்கையை நல்லபடியாக ஒரு எந்த அளவுக்கு கூடுமான அளவுக்கு வளமாக வாழ முடியுமோ, அதில் பெரிய காஸ்ட்லி திங்ஸ் இருக்கணும் அப்படின்லாம் ஒன்றும் இல்லை, இல்லை ஹைஃபை எக்ஸ்பெண்டிச்சர்ஸோடு தான் லைஃப் வந்து சந்தோஷமாக இருக்கணும்னு இல்லை. பட் ஒரு சின்ன சின்ன விஷயத்தில் கூட இதை ஒரு லாங் குறைபாடாக வச்சு அதை டீப் டிப்ரெஷனாக மாறி வாழ்க்கையில் நிறைய இழக்கிறத விட அந்தந்த நேரத்தில் இதை வந்து சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த பதிவு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு முக்கியமான பதிவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். வரும் நாட்களில் நிறைய பயனுள்ள விஷயங்களை பற்றி நம்ம பேசலாம். நன்றி, வணக்கம்.